வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் உங்களில் ஒருவன் மதுரை மனோஜ். நண்பர் அசோக் பாலா என்ற ஐயப்பன், அவரை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய சேனல்லையும் அவரை பத்தி போட்டிருக்கோம். அவர் ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் இப்பதான் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு அவருடைய ஆடியோவை இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். இதை ஃபுல்லா கேளுங்க. நிறைய விஷயங்கள் அவர் நமக்காக ஷேர் பண்ணிருக்காரு. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவருக்கு ஏடிஎம் வேணும் அப்படின்னு அவருடைய ஊர்ல இருக்கிற இந்தியன் பேங்குக்கு போயிருக்காரு. அங்க மேனேஜர் ரொம்ப தவறா பேசியிருக்காங்க. ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கு எதுக்கு ஏடிஎம் கொடுக்கணும், நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய நண்பர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவருடைய குரல்ல ஒரு ஆடியோ வெளியிட்டாரு. அது நல்லாவே ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு சங்கமும் யூடியூப் சேனல்ஸும் மின்னிதழ்களும் அதை பார்த்துட்டு அவங்களுடைய ஆதரவை நம்ம அசோக் பாலா ஐயப்பனுக்கு தெரிவிச்சாங்க. அதுல நம்மளுடைய யூடியூப் சேனலும் ஒண்ணு. குரல் வழியே ஆதரவு தெரிவிச்ச சங்கிலி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம திக்விஜயம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஸ்ப்ரெட் பண்ண பின்னாடி பேங்க் மேனேஜருக்கு அந்த பெரிய பெரிய சங்கங்கள்ல இருந்து போன்ஸ் எல்லாமே போயிருக்கு. டிஎஸ்பி ஸ்பாட்ல போயிட்டு அசோக் பாலா ஐயப்பனை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இன்னும் ஒரு 20 நாள்ல உங்களுக்கு ஏடிஎம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதெல்லாம் முடிஞ்சாலும் 20 நாள் கழிச்சு 27 ஆகஸ்ட் 2020 அன்னைக்கு அவருக்கு ஏடிஎம் கைக்கு வந்துருச்சு. அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரோ இல்லையோ, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. ஒவ்வொரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கும் கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். இதை எல்லாருமே நெஞ்ச நிமித்தி நம்ம வெளியில சொல்லலாம். அனைவரும் சேர்ந்து போராடினால்தான் நம்மளுடைய வெற்றியை நாம் பெற முடியும். ஏடிஎம் வாங்கினது பின்னாடி அவர் என்ன ஆடியோ வெளியிட்டார் அப்படின்றத ஃபுல்லா பாருங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காரு. அவருடைய மன குமுறல்களை இந்த இடத்துல பதிவிட்டு இருக்காரு. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போவோம். நம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் திக் விஜயத்தின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் என் வணக்கம். என் பெயர் எஸ் அசோக் பாலா என்கிற ஐயப்பன், விஷுவலி சேலஞ்சர். 17/7/2020 அன்றைக்கு திருத்துறைப்பூண்டி ஐஓபி வங்கியில் எனக்கு நடந்த ஒரு நிகழ்வினை குரல் பதிவாக வெளியிட்டிருந்தேன். அந்த குரல் பதிவை கேட்டுட்டு அதை எல்லோருக்கும் பகிர்ந்து எனக்கு ஆதரவு அளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். 27/8/2020 அன்றைக்கு திருத்துறைப்பூண்டி ஐஓபி வங்கியில் நான் ஏடிஎம் கார்டை என் கைகளில் வாங்கிட்டேன். அதற்கு உதவி செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றி. சவால் முரசு திரு சரவண மணிகண்டன் சார், சவால் முரசு நண்பர்கள் குழு, ஹெலன் ஹெல்லர், மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கம் சித்ரா மேடம், அதன் நிர்வாகிகள், விரல்மொழியர் மின்னுதல் ஆசிரியர்கள், விரல்மொழியர் நண்பர்கள் குழு, தமிழ்நாடு பார்வையற்றோர் அரசு பணியாளர்கள் நலச்சங்கம் நண்பர்கள் குழு, திக் விஜயம் யூடியூப் சேனல் மனோஜ் சார், சோஃபியா மாலதி யூடியூப் சேனல் சோஃபியா மேடம், இன்னும் பெயர் தெரியாத நிறைய பெரியவர்கள், நல்லவர்கள், நண்பர்கள், அதற்கும் மேலாக அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உரிமைகளுக்கான பாதுகாப்போர் சங்கத்தின் தமிழ்நாடு பொதுச் செயலாளர் ஐயா நம்பிராஜன் அவர்கள் என்னிடம் பேசியது மட்டும் இல்லாமல் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் அறிவித்து 27/7/2020 திருத்துறைப்பூண்டி ஐஓபி வங்கி முன்பு அந்த சங்கத்தின் திருவாரூர் மாவட்ட தலைவர் சந்திரா மேடம் அவர்களின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடந்தது. அதை அறிந்து டிஎஸ்பி சார் நேரில் வந்து பிரச்சனையை கேட்டு அவர் கைகளால் ஏடிஎம் ஃபார்மை எனக்கு கொடுத்து 20 நாட்களில் ஏடிஎம் கார்டு கிடைத்திடும் என்று உறுதி அளித்தார். தீக்கதிர் பத்திரிகை திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் ஐயா நவமணி அவர்கள் என்னை பற்றிய விரிவான கட்டுரையை தீக்கதிர் பத்திரிகையில் எழுதியிருந்தார். அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றி. நான் குரல் பதிவு வெளியிட்டதின் நோக்கமே எனக்கு நடந்த அவமானம் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தான். ஆனால் இந்த ஒரு மாதத்திலேயே இந்தியன் வங்கி கிளைகளில் 4 பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏடிஎம் கார்டு மறுக்கப்பட்டிருக்கு. கண்ணு தெரியாத உங்களுக்கு எதற்கு ஏடிஎம்னு கேட்குறாங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு ஏடிஎம் கார்டு கொடுத்தா ஏமாந்துருவாங்க, ஏமாற்றப்பட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 1000 கோடிகளை விஜய் மல்லையா போன்ற ஆட்கள்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு கையேந்தி நிற்கிறது யாருன்னு எனக்கு தெரியலை. உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு இருந்தும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வழிகாட்டுதல் இருந்தும் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி ஒரு ஏடிஎம் கார்டு வாங்கணும்னா
அவமானங்களையும் போராட்டங்களையும் சந்தித்தாதான் அது அவனுக்கு கிடைக்கும்னா அது இந்த தேசத்திற்கான அவமானமாகவே நான் பார்க்குறேன். பெருமைக்குரிய இந்திய பாராளுமன்றத்தில் 2016 மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கென்று தனி சட்டம் இருக்கிறது. தலைமை மாற்றுத்திறனாளிகள் ஆணையம் இருக்குது, அதற்கு ஆணையர்களும் இருக்காங்க. மாநில மாற்றுத்திறனாளிகள் ஆணையம் இருக்குது, அதற்கு ஆணையர்களும் இருக்காங்க. இதற்கும் மேலாக மத்திய அரசு இருக்குது, துறை சார்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க, மாநில அரசு இருக்குது, முதல்வர் இருக்காங்க, சமூக நலத்துறை இருக்குது, அதற்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் நலன் சார்ந்த உயர் அதிகாரிகள் இருக்காங்க. இத்தனையும் இருந்தும் இந்த நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்படுவதும் அவர்கள் அவமானப்படுத்தப்படுவதும் அவர்கள் அலட்சியப்படுத்தப்படுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. அப்படின்னா உண்மையிலேயே பார்வையற்று இருப்பது யார்? அரசு அளிக்கும் சின்ன சின்ன சலுகைகள் கூட பல அவமானங்களை கடந்த பிறகுதான் எங்களுக்கு கிடைக்கிது. எங்களை பார்வையற்றவர்கள்னு ஒதுக்க நினைக்கிற ஒடுக்க நினைக்கிற எல்லோருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த நாட்டில் நடக்கும் எல்லா குற்றங்களுக்கும் எப்போதும் பார்வை மாற்றுத்திறனாளிகள் காரணமாய் ஒருபோதும் இருந்தது இல்லை. அப்படின்னா உண்மையிலே பார்வையற்றவர்கள் யார்? நிறம் தெரியாதவர்கள் பார்வையற்றவர்கள் இல்லை, அறம் தெரியாதவர்களே பார்வையற்றவர்கள். மத்திய மாநில அரசுகளுக்கும் அதன் சார்ந்த அமைச்சர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் ஆணையத்திற்கும் ஆணையர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான கோரிக்கையும் வேண்டுதலும் இதுதான். மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையே ஒரு போராட்டம். அதில் எங்களை சின்ன சின்ன உரிமைகளுக்காக கூட போராட வைக்காதீங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகளும் மரியாதையும் அவர்களுக்கு கேட்காமல் கிடைக்க வழி செய்யுங்க. நீங்கள் மறந்து போன ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். நாங்களும் இந்தியாவின் குடிமக்களே. இந்த குரல் பதிவையும் அனைவருக்கும் மறக்காமல் பகிருங்க. இது ஒரு மாற்றத்திற்கான முயற்சி. மனிதநேயம் சுமக்கும் மாண்புமிகு மனிதர்களுக்கு மீண்டும் என் நன்றியும் வணக்கங்களும். என்றும் உங்களில் ஒருவன் எஸ் அசோக் பாலா என்கிற ஐயப்பன். நன்றி. தொடரட்டும் தொடரட்டும் திக்விஜயம், புகழ் பரவட்டும் எத்திசையும். நீங்க டெலிகிராம் யூஸ் பண்றீங்களா? டெலிகிராம்ல போயிட்டு திக்விஜயம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. திக்விஜயம் சேனல்ல ஜாயின் ஆயிக்கங்க. இதெல்லாம் இல்லப்பா, நான் ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்றேன் அப்படின்றீங்களா? ஃபேஸ்புக்ல போயிட்டு சர்ச்ல திக்விஜயம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அதுல திக்விஜயம் பேஜ் ஓபன் ஆகும், அதுல ஜாயின் ஆயிக்கங்க. நான் இதுலாம் ஜாயின் ஆக மாட்டேன், நான் மெயில் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் ஒரு வழி இருக்குங்க. திக்விஜயம் @gmail.com மெயில் பண்ணுங்க. TIKVIJAYAM